வாங்க தைரியம் வாங்க பாத்தீங்களா எத்தனை மாடுகள்? ஆமாண்டா. ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அதென்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடாரு. ஓ அடடடா, ஓ சொந்தக்காரங்கள இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்புறையா நீ அரை டிரஸ் ஓடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுன்னு. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவ அழுகின மண்டையில? சரி எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிப்டா கொடுக்கறது என்ன? ஓ இதெல்லாம் உனக்கு கிப்டா கொடுக்கறதா? ஆமா. டே என்ன இருந்தாலே இது உங்க பெரியப்பா மாடு, இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையால அவுத்து நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே? நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா தம்பி சத்தம் கேக்க? உங்க தம்பி பையன் அறிவழக வந்திருக்காங்க. யாரா முடியாது அறிவழக? ஏய் யாரா அறிவழகங்கிறது வந்ததே இல்லையா? தெரியும்ண்ணே, சும்மா விளையாடுறாரு. யாரா அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்டு நானுங்க, அவர் ஃப்ரெண்டுங்க, நாங்க ரெண்டு பேரும்ங்க மாடவுக்க வந்திருக்கோம். அட முள்ள மாதிரி பேசுறா, திருவாரம் வந்துட்டீங்க. அவங்க போனா என்ன சொல்ல வேண்டியடா? சொல்லிட்டு மாட்டனதே இல்ல. கொஞ்சம் பின்னால் தூக்கு. மாடு விக்கிற தரகர் மாடசாமி வேலை செய்யறங்க. அட பாவி, அந்த நல்லவர் வேலை ஏண்டா கெடுக்க? யாரு போலாம்னு இவனும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவங்க பதேத்துல வச்சுக்கிடுவா. இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டிட்டு நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே அங்க பாருங்கண்ணே, ஆட்டு கூட்டம். அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விளக்கி வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது ஆட்டை விலைக்கு வாங்குற? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. என்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்கார கூட வர எப்படி நடந்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயித்து கொடுக்குற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன் அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன்னு ஜம்பவா பேசுறீங்க? ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய் முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாடுறா. ஐயோ அடே அப்பா, அண்ணே முகம் மூடி கொள்ளக்காரன கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரன இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்ட்டா? ஒரு ட்ரவுசர்ல எருமையவே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிள்ளை கொடுக்கணும். தெரியா? என்னமோ பட்ட பகல்ல ஆட்டை பிடிச்சது பெருசா பேசுறீங்களே, அவன் மனுஷனையே குடைக்குள்ள போட்டு கவுத்திட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி எட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றவன் அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையில செய்யறானா? ஆமாமா. டேய் அவன நான் பெரட்டி பெரட்டி உரைச்சு போடுவேன், ஆனா இப்ப என்னால முடியாத. கால ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ டேய் பாத்தியா, நாட்டாம் போய் வர்றான், ஆட்டை போய் கழுத்து போடு. தம்பி இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா பின்ன என்ன கவட்டுக்குள்ளே ஆச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரு, ஏன் சம்பந்தம் இல்லாமல் தள்ளிடுற? பிச்சு போடும் போடுவான். எங்க போற பாத்தீங்க? ஐயாவும் அம்மாவும் வசதி பொண்ணு கிட்ட போயிருக்காங்க, அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்துலான்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடல இருக்கானே அவனை கூட என்ன சொல்லுதிய? ஆட என்னப்பா நீ வேற, வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. உள்ள வசந்தி உனக்காக பால் பாயசம் காட்டிக்கிட்டு இருக்கா? எங்க ரெண்டு பேரும் அடுப்படிக்குள்ள வரக்கூடாது
இன்னைக்கு என் மச்சானுக்கு எங்க கையாலேயே சமைச்சு போடுவேன்னு உள்ள தடபடலாம் வேணும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க வாரு. என் பிறந்த நாளைக்கு வேற சமையக்காரனே கிடைக்கலையாக்கும் உங்களுக்கு. இவ வெண்ணில சீனியை கலந்ததுல பாயசம் கொடுப்பா. இன்னைக்கோட பாயசாச விட்டுரும் நினைக்கிறேன். என் பெரிய பேத்தி வெள்ளத்தாய் கைப்பக்குவத்துல சமையல் பழகின என் சின்ன பேத்திக்கு பால் பாயசம் வைக்க தெரியலன்னா இந்த ஊர்ல வேற எந்த சிறுக்கு மகளுக்கு வைக்க தெரியும்? ஏ போன தர எங்க அண்ணா வரும்போது தேன்மொழி பால் பாயசம் செஞ்சு குடுத்து விட்டாலே அது எப்படி இருந்துச்சு? ஏன் வெட்டிக்கிட்டே இருக்க? கத்திரிக்காய போதும், எடுத்து போய் உள்ள வை போ. அண்ணன் மகளா நொன்ன மக, எறும்பு போற ஓட்டை இருந்தா எருமையவே நுழைச்சிருவாளுகளே, எப்படா இடம் கிடைக்கும்? பேத்தி வரால பாரியா, வா நடந்து வர அழக வயலாட்டம் சிலுக்கு சிலுக்கு. பால் பாயசம் மினி மாதிரி இருக்குமா? ரோஷம் இல்லாமல என்ன குடிக்காத? குடிச்சிட்டாளோ விட்டு குடியா? சூடா இருக்கு மச்சானுக்குன்னு ஆத்தி ஆத்தியில கொண்டாந்துருப்பா, குடிக்கிற சூடுதான். குடி குடிக்க குடிக்க குடி. தபால் இங்கன்ன பாத்தியா பொன்னட்டா? பாயசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? நல்லா இருக்குங்க. சீனி போட மறந்துட்டியோ? ஆமா. சரி சரி, ராசா வர்றதுக்குள்ள அதுல கொஞ்சம் சீனி கொண்டு கலந்துருக்கு. சரி வர வர போகாத, இரு இரு. யாருக்கிட்ட இருந்து கடதாசி? வெளியே பேர காணும், உள்ள பாக்க. படி. அன்பும் பிரியமும் உள்ள தங்கச்சிக்கு அண்ணன் சீனி சாமி தவிர லீவ் கொண்டது. எங்க அண்ணன் எழுதிருக்காங்க பிறகு? எங்க அண்ணன் உங்க அண்ணாச்சி அமெரிக்காவில்தான் இருக்காரு. அடிக்கடி கடதாசி போடாட்டி என்ன தங்காச்சிக்கு? படி. இங்கு எல்லோரும் சுகமாக இருக்கிறோம், நீயும் மாப்பிளையும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பாங்க. இங்கு எனது மகள் தேன்மொழிக்கு பள்ளிக்கூட படிப்பு முடிந்து விட்டது, உன்னை கேட்டுக்கொண்டுதான் காலேஜில் படிக்க வைக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். ஏத்தா நீ என்ன காலேஜ பூட்டி சாவிய ஓ இடுப்புல தொங்க விட்டுருக்க? உங்க அண்ணாச்சி ஒன்னே கேட்கணுங்கிறாரு காலேஜுக்கு. அம்மா தேன்மொழி காலேஜுக்கெல்லாம் போறாளம்மா? ஆமாப்பா. இங்க என்னடா எட்டு ஒன்பது படிச்சு எந்த பீத்து பித்தாளுங்க? போன வாரம் புதுசா 25 ஏக்கர் தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு, பம்பு செட்டு பெரிய கிணறு எல்லாம் இருக்கு. எப்பத்தா பெரிய கிணறு எல்லாம் இருக்கான் பார்த்தா? நம்ம ஊர்ல இம்பட தண்டி கிணறு தானே, அவங்க ஊர்ல தான் பெரிய கிணறு. நீ மாப்பிள்ளையிடம் பேசி ஒரு முடிவு எழுதினால் இந்த தோப்பை சுந்தரபாண்டிக்கே எழுதி வைக்கிறேன். எம்மா எம்மா மாமா, அந்த தோப்பை என் பேர் எழுதி வைக்கங்க? இங்க சொத்தே இல்ல பாரு, இன்னமே சொத்து வாங்கி இழுவி வைக்கிறார்களாம் இவங்க. வேறு ஆடி முடிய போகுது. யார் இல்லன்னா ஆவணி பிறந்ததும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டால் எம்மா அப்படின்னா தேன்மொழிக்கு எனக்கு கல்யாணமே வச்சிருக்க. இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணு, நேரக்கணக்கு போதும் இல்ல, புள்ள பசிக்குதுங்க. ஏடு வசந்தி, வசந்தி சொன்னா கேளு. வசந்தி வசந்தி திருமணம் செய்து படிச்சிருக்கியா? அப்போ மனசுல அழகிலேங்கிற நினைப்புல வேணா அப்படி என்ன படிச்சிருக்கேன்? ஏன் ராசாத்தி அப்படி நினைப்பா? மணி 9:45 ஆகுது, இன்னும் அந்த பயல காணோம். எங்க போயிருப்பாய்வன்? இதெங்கிறது தூக்கிட்டு வர்ற? எதே தூக்கிட்டு வரேனா? என்ன என்ன அவ்வளவு காலம் நினைச்சிருக்கீங்களா? வாடகை எடுத்து வரங்க. அது எப்படி எடுத்துட்டு போ? எங்க பணம்? இப்ப மணி என்ன? 9:30 வாங்கிக்கங்க. இவர் பெரிய வெள்ளக்கார வீட்டு போல சொன்ன கேட்டா? நான் வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ, 10:30 வாங்கிக்கங்க. அதை நான் பாக்கத்தாண்டா போறேன். சரி சரி அழுத்துங்க, வரும்போது நான் அழுத்துறேன். நான் எதுக்கு அழுத்தணும்? நீ அழுத்து. வரும்போது நீங்க அழுத்த முடியாது. அதெல்லாம் நான் அழுத்துவேன், நீ அழுத்துற. உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். வாங்க தர்மாசுத்திரி. நமாசுத்திரி. என்னடா இங்க கூட்டிட்டு வர? அண்ணா வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர் கிட்ட திசுகிசி பண்ண, ஒரு ஊசி போட்டா சரியா போகும்னாரு. பணம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பயல. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படி போங்க போங்க, உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான், உட்காருங்க. நரசம்மா நான் சொல்ல, அது இவர் தான். ஓஹோ அப்படியா? அண்ணா உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா?
உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு நாலு குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி, மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம்னு எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். புள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான் நரசு, நரசு கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மரசம், நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன், ஒரு பண்ணி ஒண்ணு ஏழு எட்டு பெத்து போட்டு உட்கார்ந்துருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, ஏழு பேரை கூட்டி வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய ஆளு, நான் கூட்டி வர்றேன், இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க, நீ இப்ப வந்துடுற. நரசு, நம்ம போயிட்டு வந்து நம்ம பேம ஏழிய பத்தி பேசிடுவோம். நரசு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ, சார், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசியும் வேட்டு சட்டி இதுல வச்சிருக்கேன், இதை வச்சு நீங்க பொழச்சுங்க சார். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே, என்ன குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல, இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடறே. தள்ளாதீங்க, தையல் பிரிச்சிடும். பிரிக்கிட்டு மேடம், அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா, நானே பட்ட பகல்ல நூட்டல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூட்டல் அடிக்க பாக்குறியா? எப்படி, நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? ஐயோ, தையல் பிரிச்சிடும்.